டிவி அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான புனிதமான இடத்துல நம்ம நின்றுருக்கிறோம். இந்த இடத்த பற்றி நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்க கூட இந்த பதிவை பண்ணுறேன். அதாவது பிரளயம் வர்றதுன்னு தெரிஞ்சு சிவபெருமான் வந்து எல்லா உயிர்களையும் புதுப்போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கும்பத்தை எடுத்து அதுக்குள்ளே எல்லா வகையான பொருள்களையும் உள்ளடக்கி அதை வந்து மகா மேருல வச்சிருக்கிறாரு. பிரளயமெல்லாம் வடிஞ்சு கடல் தண்ணியெல்லாம் வற்றி அது தென் திசை நோக்கி பயணம் செஞ்சு இந்த கும்பகோணங்கிற ஒரு இடத்துல வந்து உடஞ்சு லிங்கமாக மாறிடுச்சு. அப்புறம் லிங்கமாக மாறும்போது அதை சுற்றிய புதிய அணுக்கள் புதிய உயிரினங்கள் ஏன் நம்மளும் கூட தோன்றி நம்ம இன்றைக்கி வந்து இப்போ கலியுகத்தில் நம்ம வந்து வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்குது. அதனால் இந்த கும்பகோணம் சித்தர்கள் வாழுகின்ற பூமின்னே சொல்லலாம். ஏன் நவக்கிரகங்கள் அத்தனையும் வந்து இங்கே தான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்குங்கிறது நாசாவே சொல்லியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இடத்துல நின்றுருக்குறோம். ஏன் இருக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறோம். சன் ஆஃப் காளிங்கராயர் அப்படிங்கிற ஒரு படத்தில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது ஆனைகட்டி, பொள்ளாச்சி, கும்பகோணம், சென்னை பகுதியில் போன்ற பகுதியில் இந்த படம் வளர்ந்து கொண்டே வருது. அதனுடைய டீமை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். அவங்க கூட தான் நம்ம சிப்பி டிவி தீபாவளி கொண்டாடத்தை கலந்துக்க போகுது. வாங்க வீடியோக்களை போவோம். சன் ஆஃப் காளிங்கராயர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் பற்றியே நம்ம வந்து பெருசாக பேசலாம். ஏன்னா வந்து சன் ஆஃப் காளிங்கராயருங்கிறது வந்து ஒரு பெரிய பட்டம். காளிங்கராயருங்கிறது ஒரு பெரிய பட்டம். அது லிங்கேஸ்வரர் ராஜா, அதாவது லிங்கேஸ் ராஜா அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு பவானி பக்கத்தில் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் வந்து தன்னுடைய மக்களுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 56 கிலோமீட்டர் வந்து பவானியின் குறுக்கே வந்து அணை கட்டி அந்த வாய்க்கால் வந்து 56 கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சு தன்னுடைய விவசாய நிலங்களுக்காக பயன்படுத்தணுங்கிறதுக்காக அந்த ஒரு கால்வாய் கட்டினார். அது பேர் காளிங்கராயர் கால்வாய்னே பேர். காளிங்கராயர் அணைக்கட்டுனே பார்த்திங்கன்னா ஈரோடு பவானி மாவட்டத்தில் இருக்குது. அதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து கால்வாயெல்லாம் கட்டி பிரம்மாண்டமாக முடிக்கப்பட்டுருச்சு. அப்போ முடித்த உடனே 4 பேர் நல்லதும் சொல்லுவாங்க, 4 பேர் கெட்டதாக சொல்லுவாங்க. அப்படி அந்த 4 பேர் கெட்டதாக சொன்னே இது வந்து வந்து மக்களுக்காக கட்டலை, இந்த ராஜா வந்து அவருடைய சொந்த தேவைக்காக கட்டிட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அந்த ராஜா லிங்கேஸ்வரருக்கு காதுக்கு போயிடுச்சு. அதனால் திடீர்னு கோபம் வந்து அவர் என்னட்டார்னா, இல்லை இல்லை நான் வந்து மக்களுக்காக தான், நான் வந்து தன்னுடைய மக்களும் ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அணையை வந்து இவ்வளோ தூரம் நான் கட்டிட்டு வந்தேன் என்னுடைய சொந்த செலவில். நீங்கள் என்றைக்கு இப்படி சொல்லிட்டீங்களோ அதுலேருந்து இந்த ஊரே வேண்டான்னு சொல்லி போட்டு ஆனைமலைங்கிற ஒரு நாட்டுக்கு வர்றாரு. அங்கே தான் பக்கம் ஆனமலை நாட்டு பக்கத்தில் தான் பொள்ளாச்சி இருக்குது. பொள்ளாச்சி பக்கத்தில் ஊத்துக்குழி, அந்த ஊத்துக்குழி அரமனை அந்த ராஜா காளிங்கராயர் ராஜான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா வள்ளிங்கிற ஒரு படத்தில் அவர் கதாயன் நடிச்சிருப்பார். அவங்களுடைய வாரிசு இன்றும் வாழ்ந்துட்டு இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய பூமி இருக்கிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு இது, அதாவது இன்றைக்கி எப்படி சொல்கிற பூமி வரியெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல் தான் நம்ம கட்டிகிட்டு இருந்தோம். அதனால் அந்த குடும்பம் வந்து வழி வழியாக வாழணுங்கிறதுக்காகவும் இந்த சன் ஆஃப் காளிங்கராயர் பேர் வச்சுருக்காரு. இந்த படமும் வாழ்த்த இந்த சிப்பி டிவி மூலிமா வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். சன் ஆஃப் காளிங்கராயர் படத்தோட இயக்குனர் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அவர் ரயிலுக்கு நேரமாச்சுன்னு ஒரு படத்தை ராமராஜ் சார்னு வச்சு 100 நாள் கிட்டு கொடுத்தவர். அப்புறம் தொட்டில் சபதம்னு சொல்லி ராம்கே சார் வச்சு படம் பண்ணினவர். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா இயக்குனர் சங்கர் சாருக்கும் நடிகர் சிவகார்த்திகேயன் சாருக்கு நெருங்கிய உறவினர். அவர் படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணுறேன், அதாவது சைக்கோவில்னா பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது. அதனோட பெருமையோட பெருமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தீபாவளி நாளதுமா இந்த கும்பகோணத்தில் நம்ம சிப்பி டிவிக்காக அந்த டீமோடு சேர்ந்து தீபாவளி கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறது நான் ஒரு இறைவன் கொடுத்த வரமாக தான் நினச்சிக்கிறேன். இந்த கும்பேஸ்வரர் இருக்கக்கூடிய இந்த கும்பகோணத்தில் வந்து அது வந்து இந்த மகாலிங்க சுவாமிகள் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான மகாலிங்க சுவாமிகள் திருக்கோயில் முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம். இது பார்த்திங்கன்னா திருவிடை மருதூர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பத்திரகிரியார் வந்து முத்தி அடைந்த இடம், அதாவது பட்டினத்தாரோட சிஷியம் வந்து முத்தி அடைந்த இடம்னு சொல்லுவோம். அதாவது அது மட்டும் அல்ல, இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே பெரிய லிங்கம் வந்து இந்த மகாலிங்க சுவாமி கோயில்னு சொல்லுவாங்க. அந்த புனிதமான இடத்துல நின்று தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாமே இறைவன் அருள் நான் நினைக்கிறேன். வணக்கம்,
ரசிகர்களுக்கு சிற்பி டிவியின் மூலமாக என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது ஒரு சந்தோஷமான நேரத்தில், இந்த தீபாவளியை கொண்டாடுற நேரத்தில் இங்கே நம்ம ஷூட்டிங் நடத்திட்டுருக்கோம். இந்த படத்தோட பேர் சன் ஆஃப் காளிங்கராயர். ஆஸ் ஏ பாரதி மோகன் டைரக்டராக நான் நாலு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் வந்து ரயிலுக்கு நேரம் வச்சு ராமராஜன் வச்சு பண்ணியிருக்கேன், அது 100 டேஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தொட்டில் சபதம் ராம்கே வச்சு பண்ணியிருக்கேன், அதுவும் வெற்றி படம் தான். அதுக்கப்புறம் சின்ன காளைன்னு ஒரு படம் நான் ஹீரோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். டாக்டர் விக்ரமன் சார், அப்புறம் தங்கர் பச்சான் சார், அப்புறம் பல பெரிய இயக்குநர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது கலைஞர் தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சியெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த படம் நான் டைரக்ட் பண்ண வந்திருக்கேன். சன் ஆஃப் காலிங் ராயர் கிட்டத்தட்ட 8-9 மாதமாக தொடர்ந்த படப்பிடிப்பில் இருக்குது. இதனுடைய முதல் படப்பிடிப்பு கோயம்புத்தூரில் ஆரம்பித்து இப்போ கும்பகோணத்தில் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி இந்த ஒரு மேக்கிங் வந்து ஒரு புத்தகமே போடலாம், அந்தளவுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதை சொன்னால் சிற்பி நேயர்களுக்கு வந்து டைமே இருக்காது, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஆனைக்கட்டி, அட்டப்பாடி இது போன்ற பகுதிகளில் வந்து ரொம்ப கடுமையான காடுகளில் அதை பயன்படுத்தணும் இந்த படப்பிடிப்பை. அங்கே இருக்கிற ஆதிவாசிகளையே வச்சு எடுத்தோம். இந்த படத்தோட சிறப்பாக ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதாநாயகன் உதயகிருஷ்ணா சார். உதயகிருஷ்ணா வந்து இந்த படத்துக்கு வந்து அமைஞ்சது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அவர் அவ்வளோ எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தார். அப்புறம் இந்த படத்தில் குஷி, அப்புறம் வந்து கண்டல் போன்ற இந்த படத்தில் பல புதுமை நடிகர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். எஸ்பெஷலாக அஸ்டப், அது மட்டும் இல்லாமல் வாசுமித்திரன் இந்த படத்தில் ஒரு 2ம் நிலை கதாநாயகனாக நடிக்கிறாரு. அது என்னென்னா, காளிங்கராயர், சன் ஆஃப் காளிங்கராயர் சேது காளிங்கராயரோட தம்பி ஜீவா சிங்கராயராக நடிக்கிறாரு. இந்த படத்தில் தலகண்ட சாமி வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணுறாரு. அவர் நிறைய படங்களில் பண்ணவர். அவர் அதாவது கேமரா யூனிட்டில் வந்து முக்கியமானவர். அதுமாரி கேமரா வச்சு அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஓனராக இருந்து நிறைய படங்களை தயாரிச்சிருக்காரு. அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு. பி இது நல்ல சாமிநாதன் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. கதாநாயகியை விரும்புகிற ஒருதலை காதலாக ஒரு ஒரு மாதிரி வக்கரமான ஒரு கதாநாயகனாக பண்ணுறாரு. அதுவும் ஒரு சிறப்பான ரோலாக அமையும். இந்த படத்திற்கு இணை தயாரிப்பாளராகவும், இந்த படத்திற்கு சிங்கராயர் சிறப்பு தோற்றத்திலும் வரும் என்னுடைய இனிய நண்பர் இணை தயாரிப்பாளர் பாஸ்கரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஆடிட்டர் பாஸ்கர் குடந்தை. சிற்பி டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஐயா, இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் ஆகிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த படம் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இணை தயாரிப்பாளர் வந்திருக்கீங்க, அதில் உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்குது? நான் வந்து ஆடிட்டரை ப்ராக்டிஸ் பண்ணி முதல் டைமாக வந்து இந்த சினிமா துறையில் சார் டைரக்டர் பாரதி மோகன் என்னை வந்து கூப்பிட்டார் ஃபோனில். சார், நீங்கள் கும்பகோணத்துக்கு வாங்க, எல்லாமே நம்ம பண்ணலாம், நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்றது. இணை தயாரிப்பு வந்து அவர் கொடுத்த ஒரு பொக்கிஷன் தான். தயாரிப்பும் நடிப்பும் ஒரே சமயத்தில் பண்ணுறது வந்து எவ்வளோ சிரமமான விஷயம். நான் எல்லாம் பெரிய பெரிய சவாலான எல்லாம் சந்தர்ப்பங்களெல்லாம் நான் சந்தித்தேன். பட்டு இது எனக்கு ஈஸியாகவும் அதே சமயத்தில் கண்ட்ரோலாகவும், எங்கள் யூனிட்டில் உள்ள அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தான். நான் வந்து சாதாரண ஒரு தூண்டுகோல் தான். பட்டு எல்லாம் தயார், அட்மிட்டிங் ஆஸ் அ ப்ரொடியூசர், மீ ஆஸ் அ ப்ரொடியூசர், அண்ட் தே ஆர் காலிங் மீ ஆஸ் ஃபாதர். தட் இஸ் வெரி ரியலி ஐ ஆம் கோஆப்ரேட்டிங் வித் அவர் டைரக்டர்ஸ் அண்ட் ஹீரோ. அண்ட் ஹீரோ ஹீ இஸ் காலிங் மீ சித்தப்பு. தட் இஸ் வெரி மச் ஐ அட்ராக்டடு. அண்ட் ஹீரோயின் ஆல்சோ காலிங் மீ அஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் அதர் பீப்புள். வாசுமித்ரன், டேடி டேடி வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்றாரு. எனக்கு உண்மையிலே வந்து ஒரு பாச கலவையாக தான் இங்கே இருக்குது. சிற்பி டிவி நேயர்கள் அனைவருக்கும் சன் ஆஃப் காளிங்கராயருடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என் பேர் உதயகிருஷ்ணா. இந்த சன் ஆஃப் காளிங்கராயர் படத்துடைய கதாநாயகன். இதனுடைய இயக்குனர் திரு பாரதி மோகன் அவர்கள். அவர் முதல் டைம் என்னை வந்து பார்க்கும்போது என்னுடைய ஆஃபீஸில் வந்தார். ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு டீ கடையில் தான் மீட் பண்ணோம். ஏன் சார்? எஸ், ஒரு டீ கடையில் மீட் பண்ணோம். அப்போது
சரி சார், ஒரு டீ சாப்பிட்டுட்டே பேசலாம்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டுட்டே பேசிவிட்டு அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் வந்தார். மறுநாள் வந்து இந்த சப்ஜெக்ட் சொன்னார், சன் ஆஃப் காலிங்கிறார்னு ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி யாரதன் ஒரு படத்தில் ஹீரோ பண்ணியிருக்கேன், ஒரு நாலு படம் பண்ணியிருக்கேன். பட் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டு இல்லை பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அப்புறம் இந்த சப்ஜெக்ட் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது தான் பாரதி மகன் சாருடைய அந்த மூவிஸ் எல்லாம் நான் எடுத்து திருப்பியும் ஒவ்வொன்றா பார்க்க தொடங்கினேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஒரு சின்ன கலைப்படம் 1989 அந்த படம் பார்த்தப்போ அப்போவே வந்து அவர் ஒரு ராஜ்கிரனுடைய மாதிரி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் ராஜ்கிரண் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இப்போ அவர் பார்க்கும்போது நான் அப்பப்போ சொல்லுவேன், சில இதில் ஏங்கிளில் பார்த்தா நீங்கள் ராஜ்கிரண் சார் மாதிரி இருக்கீங்க. சிற்பி டிவி வியூவர்ஸ்க்கு ஹாப்பி திவாலி, அண்ட் சன் ஆஃப் கலைஞராயின் நம்ம டீமில் இருந்து ஹாப்பி திவாலி. எனக்கு சொல்லணும்னு சொன்னால் என்னோட ப்ளஸ் பாயிண்டே நம்ம டைரக்டர் சார் தான், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அங்கிள் அண்ட் கோ ஆர்டிஸ்ட், நம்ம கேமராமேன்ஸ் எல்லோரும் எனக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன். தீபாவளி வந்து செம்மையாக போகணும். சாரி, சாரி. தலகண்டசாமின்னு ஒருத்தர் வந்து உங்களோட பெரிய ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, உங்களோட ஜோடியாக பண்ணுறாரு, அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி நடிக்கிறாரு? சூப்பராக நடிக்கிறாங்க சார். உங்களை பற்றி சொல்ல வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்க கூட நடிக்கணும், நெக்ஸ்ட்டு கிடைச்சா நான் நடிப்பேன். இல்லை, என் சேனல் வச்சு நானே புகழ முடியாது, நீங்கள் தனியாக வாங்க பேசிக்கலாம். அடுத்ததான் இல்லை சார், உண்மையில நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, எனக்கு பிடிச்சது. ஓகே, நன்றி. அது வந்து டாக்டர் சார் கிட்ட சொன்னிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் கோஆர்டிஸ்டெல்லாம் வந்து சூப்பராக நடிக்கிறாங்க. இதில் நான் மட்டும் இல்லை ஹீரோயின், ஜஸ்ட் ஒரு லீட் கேரக்டர் தான். சிப்பி டிவி அனைத்து ஆளுகளுக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்து. படம் எடுக்கக்கூடிய ஃபரிதி மோகன் சார், அதில் உண்டிகிருஷ்ணன் சார், பாஸ்கர் சார், மித்ரன், அதிலுள்ள மற்றுள்ள எல்லா ஆளுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படம் மக்களுக்கிடையில் மனசில் ஆழமாக பதியக்கூட ஒரு படமாய் மாறி இந்த படம் வன் விஜயமாய் மாறணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது நம்மளுடைய இந்த படத்தினுடைய கேமராமேன் சந்துரு சாமி, இவர் பார்த்தீங்கன்னா பேச்சில் கூசப்படுறாரு, இருந்தாலும் நான் ஒரு சில வார்த்தைகள் பேசி ஆகணும். இன்றைக்கி வர கேமராமேன் எடுத்தீங்கன்னா எடுத்தோன்னே பார் லைட்டு, அந்த லைட்டு, இந்த லைட்டு, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் நம்பி தான் ஒரு டைரக்டர் திட்டுவார்னு ஒரு பயந்துட்டு அவங்க நிறைய லைட்டு கேட்டுட்டு நிறைய காம்ப்ரமைஸ் ஆவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் எத்தனையோ பட்ஜெட் படங்கள் பண்ணிட்டேன், இந்த கேமராமேன் வந்து அவர் தான் நம்புகிறார், டெக்னிக்கல் நம்பவே இல்லை. ஏன்னா கேமரா மட்டும் இருந்தால் போது எனக்கு கொடுக்குற ஜாமானத்தை எனக்கு வரைக்கிற லைட்டு வச்சு நான் சாட்டிஃபைஸ் ஆகி நான் கரெக்டாக ஃப்ரேம் வச்சு கொடுப்பேன்னு எனக்கு வந்து சொன்னார். நான் உண்மையிலுமே ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொரு ஃப்ரேமும் லட்டு லட்டாக எடுத்திருக்காரு, எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல். அதனால் நம்மளுடைய நெய்கள் சாபாவும் இவருக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லியிருக்கேன் இந்த சந்தர்சாமிக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம் சார், சொல்லியிருங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதாவது சிப்பி டிவி நேர் மூலிமா டைரக்டர் பாரதி மோகன் சாருக்கு ஒரு பெரிய நான் வாழ்த்து சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து நான் ஒரு என்ன சொல்கிறேன்னா சைக்கோ வில்லனாக பண்ணுறேன். நான் வந்து ஒருதலை பட்சமாக ஒரு ஹீரோயினை காதலிக்கிறேன், அந்த ஹீரோயின் இவங்க தான். அதனால் வந்து அவங்க கூட வந்து நடிக்கிறேன். அந்த அனுபவங்கள் வந்து நம்ம நேருக்காக நான் பயந்துக்கிறேன். இந்த கேரக்டரை வந்து எனக்கு கொடுத்த பாரதி மோகன் சார் நன்றி. இவங்க என் கூட வந்து கோ ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்கிறோம். இப்போ நாங்கள் இருவரும் சேர்ந்து சிப்பி டிவிக்காக ஒரு தீபாவளி வாழ்த்து சொல்ல போகிறோம். மேடம், தீபாவளி வாழ்த்து சொல்லிடுங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. Happy Diwali.